உலகம் கொண்டாட வேண்டிய திரைப்படத்தை கலகம் இலக்கிய தடம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதற்கு நண்பர் கீராவுக்கு முதல் வணக்கம். நான் எனது குருநாதர் அண்ணன் மு.கலஞ்சியத்துடன் பணியாற்றிய பொழுது எந்த உற்சாகத்தை பார்த்தேனோ, எந்த உழைப்பை பார்த்தேனோ, அதை விட பல மடங்கு உழைப்பை இந்த படத்தில் பார்த்தேன். என்னை தலைவர் கலைஞர் அவர்கள் இயக்குநராக்கிய பொழுது என்னை ஒரு முறை கேட்டார், நீங்க என்னென்னலாம் படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு அப்ப சிஎம் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன படம் ஒர்க் பண்ண பயோடோட எடுத்திருப்பார். நான் ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவன், திரைப்படக் கல்லூரி மாணவனாக இருந்து முதன்முறையாக என்னை உதவி இயக்குநராக இணைத்துக் கொண்டவர் எங்கள் அண்ணன் மு.கலஞ்சியம். மிக உழைப்பு, மிக பிரம்மாண்டமான உழைப்பு. நான் அவரை பற்றி பெருமையாக சொல்ல நிறைய கடமைப்பட்டிருக்கிறேன். கிழக்கு மேற்கும் பூந்தோட்டம் என்று இரண்டு படத்தில் நான் பணியாற்றியிருக்கிறேன். நான் உங்களுக்கு எப்பொழுதுமே உதவி இயக்குனர் தான். அண்ணுடைய உழைப்பை பொள்ளாச்சியில் கிழக்கு மேற்கும் படத்தில் பணியாற்றிய பொழுது பார்த்தேன். கிட்டத்தட்ட 50 நாட்கள் இருக்கும். அந்த 50 நாட்களும் மிக பிரம்மாண்டமான உற்சாகம், மிக பிரம்மாண்டமான உழைப்பு. நிறைய கதாபாத்திரங்கள் நடித்திருப்பார்கள். அண்ணனுடைய உழைப்பை பார்த்து ரசித்தேன். அப்படித்தான் தலைவரிடம் சொன்னேன், தலைவர் கலைஞரிடம் சொன்னேன், நான் பணியாற்றியது அண்ணன் மு.கலஞ்சியம் அவர்களிடம் என்று. அவரும் தலையாட்டி கொண்டார். உழைப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே உருவாகவான் ஒரு நல்ல கலைஞர் என்பதற்கு நான் ஒரு சான்று. இந்த முந்திரிக்காடு படம் பார்த்த நான் பூமணி அண்ணன் கிழக்கு நிற்கும் பூந்தோட்டம் நிலவே முகங்காட்டு அண்ணனுடைய பணிகள்லாம் மிக சிறப்பான பணி. உழைப்பு 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 அண்ணன் அடிகள் சொல்ல முத்தம் கொடுத்து சொல்லுவேன். அண்ணன் உங்களோட உழைப்பு நினைச்சு அவரோட உழைப்பு தான் எனக்கு தொத்திக்குச்சு. எவன் ஒருவன் உழைக்கின்றானோ அவன் இந்த உலகத்தை பார்க்க முடியும். அந்த உலகம் உன்னை பாராட்டும். முந்திரிக்காடு படம் பார்த்தேன். எப்பயுமே நான் படம் பார்க்கும்போது, நான் திரைப்படக் கல்லூரி மாணவன், சத்தியத்திரை படங்கள் நிறைய படங்கள்லாம் பார்ப்பேன். இப்போ சைலண்டா பார்ப்பேன், எந்த ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன், அழ மாட்டேன், பார்ப்பேன். ஷார்ட் பை ஷார்ட்டா பார்ப்பேன். பக்கத்தில் என் மனைவி உட்காந்துருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க முந்திரி காடை பார்த்துட்டு. குறிப்பிட்டு அந்த கதாநாயகி அந்த உணவை எடுத்து சாப்பிடும்போது அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க விஷம் சாப்பிடலன்ட்டு. அதுக்கு முந்தைய நாள் சாப்பிட்றாங்க எனக்கு தெரியுது, ஐயோ நெக்ஸ்ட் இது இருக்குன்னு தெரியுது எனக்கு. ஆனால் எடுத்து சாப்பிடும்போது அழறாங்க. உணர்ச்சியை உள்ளடக்கி கொண்டிருந்தேன் நான். வெளியே வந்து அப்படியே கூட்டிட்டேன், அண்ணன் கூட்டிட்டேன். உணர்ச்சியை உள்ளடக்கி கொண்டு இந்த படைப்பு நான் வந்து இது நம்மளும் ஒரு படம் பாக்கியராசர் படம் எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தலைவர் அண்ணன் வந்து வீரமாக இருந்தாலும் பாலகுமாரன் டைரக்டரை போட்டிருப்பார். பிறகு வேதம் புதிர், சாதியை தொட்டு நகர்ந்த படங்கள், சாதியை தொட்டு நகர்ந்த படங்கள். ஆனால் சாதிக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லிய படம் முந்திரிய கார். சில வரலாறுகள் மெல்லமாகத்தான் நகரும். டாக்டர் அம்பேத்கர் சட்ட மேதை இருக்கும் பொழுது அப்பொழுது நடுக்கும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நாடே நடுங்குகிறது அவரை பேரை சொன்னார். அதுபோல் காலம் நம்மை நகர்த்தும் பொழுது இந்த முந்திரி காடு இந்த உலகத்திற்கு வெளிச்சம் காட்டும். அற்புதமான படை அண்ணா, உங்களை நான் மனமார்ந்து பாராட்டுகிறேன். ஏதோ காதல் படம் பண்ணோம், வியாபாரத்துக்கு வித்தோம் இல்லையா. எல்லா மலைகளும் சில நேரத்தில் குன்றுகளாகும், எல்லா குன்றுகளும் ஒரு நாள் சிகரமாகும். அப்படி சிகரமாக வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு இயக்குனருடைய வலிமை இருக்கும் பொழுதுதான் அந்த இயக்குனரை சுற்றி கொண்டு அத்தனை நடிகர்கள் பட்டாளங்கள் தன்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்களும் உருவாவார்கள். இயக்குனர் சரியான நிலையை உருவாக்கி கொண்டால் மட்டுமே. அவர் சிந்தனை பாருங்கள், இது அவருக்காக படைக்கப்பட்டதா? அவருக்காக காதல் படை படைக்கலாம், எதோ பண்ணி சம்பாதிக்கலாம், சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு. தன் பேக்கெட் நிறைய ஆசைப்படலை, மனசு நிறைய ஆசைப்பட்டிருக்கிறார்.
அதுதான் முந்திரிக்காய். நான் அடிக்கடி சொல்லுவேன், அண்ணன் பார்த்தா கொஞ்சம் பொறுங்கண்ணே, என் வீட்டுக்கு ஒரு பெட்டி வரும், அதை அப்படி உங்ககிட்ட கொடுத்துறேன். அந்த பெட்டி நிறைய பணம் இருக்கும், அப்பொழுது நீங்கள் இந்த உலகத்தை ஆள முடியும். பொருளில்லார்க்கு இவ்வுலகில்லை, அருளில்லார்க்கு அவ்வளவு சொன்னான் வள்ளுவர். இது உண்மை. எழுத்தாணி கொண்டு எழுதியவன் ஏந்தி கொண்டிருக்கிறான் வறுமைக்காக, அவன் சொன்னான். சோ தன் படைப்பை எவன் ஒருவன் மிக பிரம்மாண்டமாக நேசிக்கிறானோ அவன் சாதிப்பான். முந்திரி காடு படம் அப்படித்தான். உண்மையவே பாராட்டுறேன். இந்த படத்தை நடிச்ச கதாநாயகி நான் ரொம்ப ரசித்தேன். நிறைய கதாநாயகோட பழகிற போனால் நிறைய ஒர்க் பண்ணிருப்போம். அண்ணன்கிட்ட ஒர்க் பண்ணேன், பார்த்திபு சார் ஒர்க் பண்ணேன், நிறைய டைரக்டர் ஒர்க் பண்ணேன், நிறைய பேர் பழகிருப்போம். இன்வால்மெண்ட் எனக்கு வெளியே வந்த உடனே சொன்னேன், நன்றி கிட்ட இவங்களை வேற ஒரு ப்ராசஸில் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க யாராக இருந்தால் அவங்களுக்கு தேவையில்லை. இந்த படைப்புக்குள் உள்வாங்கி உள்ளே நகர்ந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதற்கு நான் கொடுக்க வேண்டிய பரிசு. இதை நான் பார்க்குற டைரக்டர்லாம் சொல்லுவேன், எங்கள் திரைப்பட டைரக்டர் நடிகரெலாம் சந்திப்பேன், அப்பா இவர் நடிச்சிருக்காங்கப்பா செம்மையாக இருக்கும், மௌத்துட்டாங்க. யார் இவர்களை தூக்கி கொண்டு போவது? இப்படிப்பட்ட கலைஞர்களை யார் உருவாக்குவது? நாம் தானே உருவாக்கணும், வேறு யார் உருவாக்க முடியும்? ஆகையால் இங்கே வந்திருக்க ஐகோ இருக்காரு டைரக்டர், நாலு டைரக்டர்னா உருவாக்கணும், உருவாக்கணும், வேற யார் உருவாக்க முடியும்? நிறைய டேட்டஸ் தான் உருவாக்கும். இந்த சின்ன சின்ன கலைஞர்கள் இருப்பாங்க, நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க. நாளைக்கு நான் படம் பண்ணுறதுக்கு பேசிட்டு இருக்கிறேன், என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன், யார் யார் வேணும், யார் யார் வேணாம், யார் யாரெல்லாம் என் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுப்பாங்க, என் எழுத்துக்கு உயிர் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சிந்திக்கிறேன். அப்படி சிந்தித்தா தான் இதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் கதாநாயகன் ஃபஸ்ட்டாக கரெக்டாக ஒரு கதாபாத்திரத்தை பண்ணுறாரு. டைரக்டர் சொன்னது கரெக்டாக பண்ணார். தன்னுடைய செகண்ட் ஆஃப் காவல் உடை அணிகிறார் இல்லைங்களா, காவல் உடை அணிந்த உடனே அவன் காவல் உடை அணிந்திருந்தால் கூட சாதி கொடுமைகள் எங்கெல்லாம் தடம் புரடுறது காட்டுறாரு. என்னால் முடியும், 10 புள்ளட்ல வர போலீஸா, இதே சரி சூர்யாவோ இல்லை மற்ற ஆர்டிஸ்டா வந்தாங்கன்னா வேற ரியாக்ஷன் வராரு. கிளாஸ் போட்டு சூப்பராக ரசிச்சேன், ஷார்ட்டை பிரம்மாவும் ரசிச்சேன் வராரு. ஆனால் இந்த சாதி கொடுமையை இந்த அரசாங்கத்தால் கூட நான் எதிர்க்க முடியவில்லையே என்று இயக்க பெருமூச்சோடு பின்வாங்கிறார். ஆனால் அங்கே அண்ணன் ஒரு சீன் வச்சிருக்காங்க, ரொம்ப அற்புதமான ஒரு சீனு. எல்லாம் சென்னைக்கு வாங்கையா, வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் சென்னை, சென்னைக்கு வாங்க. சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா சாதி கொடுமை அடிந்து விடும் என்று சொன்ன அற்புதமான வள்ளுவர் திருக்குறளோடு மேலாக இருந்தது. என்ன சீன் பாருங்க, எவனா பேச முடியுமா சாதியை சென்னையில்? ஒவ்வொரு பிளாட்டுக்கும் கீழே அவன் இருப்பா, கீழே இவன் இருப்பா, அவனை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். நான் எங்கள் பெரியமாவுக்கு போய் போவேன், எப்போ ஸ்கூல் முடித்த உடனே லீவில் 10th 12th பெரியமாவட்டுக்கு போவேன். அங்கே போய் அந்த மாதிரி யாரும் வெத்தலை கேட்பாங்க, உடனே வெத்தலையை கிழிச்சு பாதியாக கிழிச்சு அப்படி கொடுறான்னு சொல்லுவாங்க. நான் கேட்டேன், ஏமான்னு கேட்டேன், எது கொடுக்க சொல்கிற தெரியல எனக்கு, எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல, நான் சென்னையில் பிறந்தவன், சென்னையில் வாழ்ந்தவன், எனக்கு தெரியல. 24 பேர் குடியில் ஒரு ஒரு இப்படிப்பட்ட திரைப்படங்கள் இந்த சமூகத்தினுடைய விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நம்மால் ஒரு பணம்லாம் வேணாங்க. அதுக்கு யார் சொன்ன பணம் வேணுங்க? கையில் பணம் வச்சுக்கிட்டா எல்லாம் பெரிய ஆள் நாங்க, ஒரு 3 தலைமுறை தான் வாழும் பணத்தோடு, அதுக்கப்புறம் அழிஞ்சிடும், அதுக்கப்புறம் புதுசாக முளைக்கும். இவர் ப்ரொடியூசர் ஆவாரு, அவர் ஹீரோ ஆவாரு, அவர் டைரக்டர் ஆவார். படைப்பு என்பது எழுதப்பட வேண்டும். வள்ளுவன் வாழ்கிறான் தான், கம்பன் வாழ்கிறான் தான், கபிலன் வாழ்கிறான், எழுத்துக்கலாம் பணத்தாலியா இல்லை. அப்போ இந்த படைப்பு வாழும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த கதாநாயகி வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ஏன் திரும்ப திரும்ப நான் அங்கே போறேன்னா, ஒரு இயக்குநரை சொல்வதை உள்வாங்க வேண்டும், அதை உள்வாங்கி நடிக்கின்ற திறன் வேண்டும், அதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். கண்டிப்பாக அவங்க வீட்டில் பயிற்சி பண்ணிப்பான். நான்லாம் அப்படி தான், வீட்டில் எல்லாருமே விளையாட்டு அப்படி தான், பாத்ரூமில் உட்காந்து திங்க் பண்ணுவோம், பாத்ரூமில் உட்காந்து பாட்டு எழுதுவோம், என்ன வயிற்று வழியாக அங்கே போய் சிந்திப்போம்,
அப்புறம் வெளியே வந்து சிந்திப்போம், ரோட்ல போய் பைக் ஓடும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது, ஏதோ ஒரு கவிதை இந்த மாதிரி விட்டுருங்க வண்டியை, இதெல்லாம் நடக்கும். இப்படி இந்த கதாநாயகி தன்னை பயிற்சி எடுத்து கொண்டார் என்பதை மிகவும் சந்தோஷமா சொன்னார். இதற்கு பிறகு ஒரு கலைஞன் ஒரு ஒளிப்பதிவாளர் பார்த்தேன், ரொம்ப பிடிக்கும் சிவசங்கர். போன் பண்ணுவார், சார் வந்துருங்க சார் படத்துக்கு, சார் எப்படி சார் இருக்கீங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு தோணும். எப்படின்னா ஒரு அறிவாளியா இருக்கலாம், பெரிய டெக்னீஷியனா இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதன் ஒரு இயக்குனரோடு இவன் வாழ்வானா கணவன் மனைவி மாதிரி மூணாம் நாள் டைவர்ஸ் பண்ணி போயிடுவது. ஸோ வாழ்வானா என்ன வாழ்றது வாழ்க்கை, நான் இங்கே ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணா அந்த ஃப்ரேம் எப்படி கொடுத்துக்காதாங்க. முந்திரி காடு தான் நான் மாமல்லத்தை பார்த்துருக்கேன், பெரிய காடு பார்த்துருக்கேன், செங்கல்பட்டு இருக்கு பெரிய காடு, போய் முந்திரி மாமல்ல போவோம், எங்க சென்னையில் கூட பிறந்தா போய் பார்ப்பேன். ஆனால் முந்திரி காடுடைய படைப்பை ஃபைட் பண்ணி பண்ண பாருங்க, கல் எடுத்துக்கிட்டு அந்த ரீரெக்கார்டிங் அந்த சாரு ஒருவனை சாவ சொல்றது எவனுக்கும் மனசு வராது. இந்த சாதி அடியோடு சாழ வேண்டும் அப்படின்னா யாரு, காதல். காதல் தான் இந்த உலகத்தினுடைய புதுமை, காதல் தான் இந்த உலகத்தினுடைய புனிதம், இவர்கள் தான் இந்த சமுதாயத்தை மாற்றியமைக்கக்கூடியவர்கள். எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு ஏண்டா குழந்தைக்கு சாதிக்கு பேர் வைக்கிறீங்க, ஏன் குழந்தைராது என்னடா இருக்கு ரத்தாலாம் ஒண்ணுதானே அப்படின்ட்டு சுட்டி காட்டுகின்ற படம் இது. அண்ணா கலஞ்சியண்ணா சொல்லிட்டு, ஏன்னா இந்த தைரியம் உங்களுக்கு எப்பொழுது குழந்தைகள் கருவறையிலே பிறந்திருக்க வேண்டும், தாயின் கருவறையில், அப்பதான் சொல்ல முடியும். அரசியல் வரும், அரசியல் மாறும் இல்லையா. ஒரு முறை அங்காடி தென்னு ஒரு படம், அந்த படம் வந்தது ஒன்று ஒன்று தலைவர் கலைஞர் கேட்டார், அந்த படத்துக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டார் பக்கத்தில் கலைஞர், எந்த பிரச்சனையும் பார்த்துக்கலான்னு சொன்னார். அப்போ உடனே நான் வந்து ஃபோன் பண்ணி வசந்த பாலன் சொன்னேன், உங்களுக்கு ஒரு பெரிய பாது அரண் காத்திருக்கு, அரசியலை பார்ப்பது வேறு, அரசியலை அரவணைப்பது வேறு, அரசியல் என்பது வேறு, அரசியல் அரவணைப்பது வேறு, அந்த அரவணைப்பு இருக்கையா அப்படி கலைஞர் சொன்னார் பார்த்துக்கலாம். அந்த இரவு வரை இருந்த பிரச்சனை நொடியில் தீர்ந்தது, அங்காடி தெரியிட்டு கலைஞியான்னு வரப்போற வந்துட்டு இருக்கார், சிறப்பா வருவார் அப்படின்னா அதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அந்த மக்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்கிற விதம் இருக்கு இல்லைங்களா, மவுத்துட்டா பொருளாதாரம் இல்லை. சார் பொருளாதாரம் என்ன பண்ணலாம் அடுத்தது, அதுக்காக பயப்பட அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் 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 இந்த படத்தை பார்க்கிறோம், எந்த வகையில் பார்க்க போறோம் அப்படின்னா, படம் நம்மை உருவாக்குகின்ற ஒவ்வொரு மணித்துளியும் சிந்தனையை மக்களுக்கு கொண்டு செல்வதுதான் முதல் வேலை. மக்களுக்கு கொண்டு போகணும், அப்ப நம்ம கொண்டு போல தியேட்டர் ரிலீஸ் இல்லை, ஏன் யாருக்கு பெரிய பெரிய தியேட்டர் கொண்டு ரிலீஸ் இருக்கா, அவங்கள என்னென்ன பண்ணி அந்த தியேட்டரை வாங்குறாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் காத்திருந்து அடிக்கணும். அப்புறம் ரசித்தேன் சீமான், ரொம்ப ரசித்தேன், கரெக்டாக போஷன் இருப்பாரா அண்ணன், படம் பார்க்கறதுக்கு முன்னே ரசித்தேன், கரெக்டான டைலாக் இருங்க, அரசியல் கலப்பு இல்லாமல் மிக தெளிவான ஒரு மூமெண்ட்ல நிதானமாக சிரிச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் வாழ்ற மாதிரியே அந்த கேரக்டர் கொடுத்துருப்பார். போலீஸ் ஆஃபீஸர் அங்க வந்து டெப்த் கொடுக்கல, ஆனா இங்க அழகா இந்த கதை பாதித்து விட கூடாது, காவல்துறையால் அந்த பாதிச்சக்கூடாது. படைப்பு என்பது எப்பொழுதும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கின்ற கதாபாத்திரமே. அதனால நீங்க எல்லா கலைஞர்களுக்கும், பாடலாசிரியர் இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கும் ஒரு சல்யூட், மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி.